கலந்துரையாடல் கலந்து இல்லை இப்படியான கட்டுரை வாசிப்பது என்பது எனக்கு இது புது அனுபவம். கவிதையில் இருண்மை தொடர்பாக பேசும்படி நண்பர் மெலிஞ்சி முத்தன் கேட்டிருந்தார். நான் கவிஞன், பாரதி போல எனக்கு தொழில் கவிதை, அவ்வளவுதான். அதற்கு மேல் அதன் நுட்பங்கள், தன்மைகள், அதன் ஆழ அகலங்களை அலசும் தொழில் எனதல்ல. இந்த தொரண்டோ இலக்கிய சூழலில் ஒவ்வொரு இலக்கிய நண்பனும் அவனே கவிஞனாகவும், சிறுகதை எழுத்தாளனாகவும், நாடகனாகவும், சினிமா எடுப்பவனாகவும், விமர்சனாகவும், வெளியீட்டாளனாகவும், இன்னும் இலக்கியத்தில் எத்தனை முகங்கள் உண்டோ அத்தனை புலமையுடையவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புண்டு. அத்தனை புலமைகளும் என்னிடமில்லை. நான் தமிழில் மட்டும் வாசிப்பவன். எனக்கு தத்துவ விசாரங்களோ மீதோ கோட்பாடுகள் மீதோ அதிகம் ஈடுபாடு கிடையாது. எனவே இந்த உரையானது எனது அனுபவத்தின் ஊடானது மட்டுமே. பாமரத்தனமாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். எனக்கு அம்மனமாக விருப்பமில்லை. நானும் இருளிலே தேடிக்கொண்டிருப்பவன். கவிதை தொடர்பாக பல விதம் படிநிலை விளக்கங்கள் சொல்கிறார்கள். உணர்வு அல்லது அனுபவம், சொற்கள், தொழில்நுட்பம், இவை மூன்றாலும் செதுக்கப்பட்ட மொழியின் உன்னத வடிவமே கவிதை என்பது ஒன்று. கவிதை என்பது சொற்களின் சித்திரமே, வெறும் டெக்ஸ். ஒவ்வொரு வாசகனும் அதை தங்களுக்குரிய கவிதையாக மாற்றிக்கொள்கிறார்கள். அது அவரவர்களின் அனுபவம் சார்ந்த தனித்தனி கவிதை என சொல்வது இன்னொன்று. ஒரு கவிஞன் தன் அருட்டல் உணர்வில் இருந்து எழுதுகிறான். கவிதை அவனூடாக தன்னை பிறப்பித்துக் கொள்கிறது. இன்னொரு சமயம் படிக்கும்போது அவனது கவிதையே அவனுக்கு புது புது அனுபவ உணர்வுகளை தருகிறது என சொல்வது என்னும் ஒன்று. கவிதை என்பது சந்தி விரித்து பொருள் கொள்ளும் ஊடகம் அல்ல. அது உணர்தல் அல்லது உணர்தல் பாங்கானது என்றும் சொல்லப்படுகிறது. இங்கினம் பல உண்டு. ஒன்றுக்கு பல பொருள் கொள்ளல், அவரவர் மன எழுச்சிக்கு வியாக்கியானம் கொள்ளுதல் என்பது கூட ஒரு வகையில் அந்த சொல் மீதில் படிந்து கிடக்கின்ற இருண்மைதான். ஒரு நண்பன் கனடா வந்திருந்தான். அவனை சுற்றுலா தலங்கள், ஏரிக்கரை, புகழ் பெற்ற நகரங்கள் என பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றேன். அவன் எதையும் ரசிக்கும் மனநிலையில் இருக்கவில்லை. டொரண்டோ மைய நகருக்கும் கியூபெக் நகருக்கும் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை என்றான். இதை பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தோம் என்றான். பின்பு ஒரு தடவை எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டான். எனது கவிதைகள் தொடர்பாக தனது துணைவி புகழ்வதாகவும் தனக்கு ஒரு மண்ணும் விளங்கவில்லை என்றும் குறிப்பிட்டான். எனக்கு தெரியும், கிரிக்கெட் பற்றி பேசினால் அவன் ஒரு நாள் முழுவதும் எனக்கு கதை சொல்வான். ஒரு விளையாட்டின் அடிப்படை விதிகள் கூட தெரியாதவனுக்கு அந்த விளையாட்டை பற்றி ஒரு மண்ணும் விளங்காது. இலக்கிய ரசனை இல்லாத ஒருவனுக்கு அது எத்தகைய இலகுவான கவிதையாக இருந்தாலும் இருண்மைதான். அது ஒரு வகை இருண்மை. அந்த இருண்மை நிலை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை. சைவ மதத்தில் உருவம், அரு உருவம், அருவம் என மூன்று நிலை வழிபாடுகள் உண்டு. கிறிஸ்தவ மதத்தில் அந்த நிலை வெவ்வேறு மத பிரிவுகளாகவே உண்டு. பல தலைகளுடன், பல கைகளுடன், பல ஆயுதங்களுடன், பல சோடனை வர்ணங்களுடன் எழுதப்பட்ட கடவுள் உருவங்களை பார்த்திருக்கிறேன். கவிதைகளையும் பார்த்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் என் கவிதைகள் சிலவும் அப்படி அமைந்திருக்கின்றன. அது ஒரு வகை. எடுத்துக்காட்டாக சொல்வதென்றால், கவிஞர் வைரமுத்துவை குறிப்பிடலாம். சொல் அலங்காரம் போன்ற படைப்புகள் அவருடையவை. சொற்களை மிக அழகாக அடுக்குவர். கவிதை வரியின் சுவை அர்த்தம் புரியும் வரை என கவிதைக்கு வரவிலக்கணம் சொன்னவர் அவர். சொன்னதற்கிணங்க அவரது ஒரு கவிதையை கூட நாம் பார்க்கவில்லை. காலம் செல்வத்திடம் கேட்டால் கம்பனை சொல்லுவார். கட்டாயம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பார். கம்பனை போல சொற்களை அடுக்க தெரிந்தவன் வேறு யாரும் கிடையாது என்பதுதான் எனது நம்பிக்கையும். இரண்டாவது அரு உருவ நிலை. கருவறை இருளுக்குள் சிறு கற்பூர ஒளியில் லிங்கத்தை தரிசிக்கின்ற இன்பமும் உணர்வும் அலாதியானது. மதுரை மீனாட்சி அம்மன் கருவறையில் மூக்குத்தி வெளிச்சத்தில் கிடைக்கின்ற அம்மன் தரிசனமானது சொல்லில் அடங்காதது. இதற்கு நீங்கள் எப்படியும் பொருள் கொள்ளலாம். கவிதையும் அப்படித்தான். இருளில், இருண்மையில், ஒளியால் நெய்யப்படுவது. இவ்விடத்தில் நான் முன்னர் குறிப்பிட்ட உணர்வு அல்லது அனுபவம் சொற்கள் தொழில்நுட்பம் இவை மூன்றாலும் செதுக்கப்பட்ட மொழியின் உன்னத வடிவமே கவிதை என்ற எடுகோள் சாத்தியமாகிறது.
இங்கே உவமை உருவகம் படிமம் என்ற உத்தியும் லயத்துக்கேற்ப கட்டுருக்கமான சொற்களை அடுக்குகின்ற தொழில்நுட்பமும் பல நல்ல கவிஞர்களுக்கு இயல்பாகவே வாய்த்திருக்கிறது. எனக்கு என் போன்றவர்களுக்கு அப்படியல்ல. யாழ்ப்பாணம் வின்சர் தியேட்டரில் பகலில் படம் பார்ப்பவர்களுக்கு தெரியும், விளம்பரம் போடும்போது ஒருவன் அரங்கின் ஒவ்வொரு ஜன்னலாக மூடிக்கொண்டு வருவான். மெல்ல மெல்ல இருண்மை படியும் திரை பிரகாசமாகும். நானும் என் கவிதைகளில் அதைத்தான் செய்கிறேன். ஒரே மூச்சில் எழுதிய கவிதையை வெவ்வேறு பொழுதுகளில் மாறுபட்ட மனநிலையில் படிக்கும்போது தேவையற்ற ஜன்னல்களை அடைக்கிறேன், சொற்களை நீக்குகிறேன், இருளில் பொருள் மயக்கம் கொள்ள வைக்கிறேன். லைட்டிங் எவ்வளவு முக்கியம் என்பது கமராவை கையாள்பவனுக்கு தெரியும். ஊட்டியிலே ஒரு ஆங்கில திரைப்படம் ஷூட்டிங் செய்யும் போது நேரில் பார்த்தேன். ஒரு சொட்டு ஒளிச்சிதறல் கூட நுழையாதபடி அந்த பங்களாவை கருப்பு தற்பால் கூடாரங்கொண்டு மூடிவிட்டார்கள். பின் உள்ளே தேவையான இடங்களில் மின்னொளி மூலம் ஒளியூட்டினார்கள். இது சினிமாவுக்கு மட்டுமல்ல, கவிதையும் அப்படித்தான். ஓவியம், புகைப்படம், நாடகம், எல்லா கலைகளும் அப்படித்தான். இருண்மையில் ஒளியால் புனைவதுதான் சிறந்த படைப்பாகிறது. இனி மூன்றாவது நிலை, அருவ நிலை. இந்த மூன்று நிலைகளையும் சிதம்பரத்தில் பார்க்க முடியும். சிதம்பர ரகசியம் என கூறி ஒரு துவாரத்தின் ஊடாக எதுவோ ஒன்றை காட்டினார்கள். உள்ளே மனசை நிறுத்திப்பார், அங்கே பரம்பொருள் தெரியும், பரவச நிலையை அடைய முடியும் என்றார்கள். எனக்கும் ஏதோ ஒரு பொருள் விழுங்குவது போல் தெரிந்தது. அதிலிருந்து ஒளி விரவி பரவத் தொடங்கியது. நாம் புதினம்பாக்க போனவன், வரும் புலிடா என்று வெளியே வந்துவிட்டேன். இப்போது நினைத்து பார்க்கும்போது இங்கு பக்தி நிலையில் உள்ளவன் பரவசத்தை அடைய முடியும் என்றே நம்புகிறேன். கவிதையில் உள்ள இந்த இருண்மை பற்றித்தான் ஏதாவது கதையங்களில் மெலிஞ்சி கூறியிருக்கக்கூடும். அவர் அதிகம் தத்துவ விசாரங்களோடு ஈடுபாடு கொண்டவராக எழுத்துக்கள் மூலம் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்பவர். ஈழத்து கவிஞர்களிடம் இத்தகைய கவிதை போக்கு மிக குறைவு. எப்போதோ கே மகாலிங்கம் அவர்களின் உள்ளொளி கவிதை தொகுப்பில் ஓரிரு கவிதைகளை பார்த்ததாக நினைவு. மூப்போவின் கவிதைகள் பல இவ்வகை சார்ந்தவை. மெலிஞ்சியிடமும் இத்தன்மை இருக்கக்கூடும். நான் அவரது கவிதைகளை ஒரு சேர பார்க்கவில்லை. தமிழ்நாட்டில் இவ்வகையில் பல கவிஞர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக நவலனை சொல்லலாம், தற்போது தேவதேவனை குறிப்பிடலாம். நான் ஒரு சில கவிதைகளுக்குள் நுழைய எத்தனித்திருக்கிறேன். முயன்று பார்ப்பது, முடியாவிட்டால் திரும்பி விடுவது என்ற நிலைதான். சிக்குண்ட நூல்பந்தை சிக்கெடுப்பதுக்கு எங்காவது ஒரு முனை அகப்படுமா என தேடுவது போல் இப்படிப்பட்ட கவிதைகளில் ஏதாவது ஒரு ஜன்னல் திறக்குமா என தேடுவது என் வழக்கம். இது ஒருவித பயிற்சி தான் என நம்புகிறேன். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு பிடிபட்டு விட்டால் யாரும் அந்த பரவச நிலையை அடைய முடியும் என்பது என் நம்பிக்கை. முதலில் சொன்னது போல கவிதை அருட்டல் உணர்வால் எழுதப்படுகின்ற என்ற கூட்டு தொடர்பாக எனது அனுபவத்திலிருந்து கொஞ்சம் பார்க்கலாம் என நினைக்கிறேன். நினைத்த மாத்திரத்தில் என்னால் ஒரு கவிதையை எழுதிவிட முடிவதில்லை. பல நாள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது, சில மாதங்கள் வரையில் கூட. சில சமயம் இனி கவிதையே வராது என்று கைவிட்ட நிலையில் எப்படியோ ஒரு கவிதை வாய்த்து விடுகிறது. இது கலை வந்து தெய்வமாடி அருள் வாக்கு கூறும் சமாச்சாரம் என்று நான் சொல்லவில்லை. அது அவனவன் ஆழ்வுணர்விலிருந்து வருகிறது. அவனது தேடல், அவனது அனுபவம் போன்ற மனப்பதிவுகள் சில சமயங்களில் வெளிப்படுவதுண்டு. கவிஞனுக்கு அது கவிதையாக அவ்வளவுதான். நான் ஊரில் இருந்ததோடு ஒப்பிடும்போது இந்த நகரத்தில் ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படியா என் கவிதைகளும் மகிழ்வாக இருக்க வேண்டுமல்லவா? ஆனாலும் என் கவிதைகள் துயர் நிறைந்ததாகவே இருக்கிறது. ஏனோ எனக்கு ஒரு மகிழ்வான கவிதை கூட இதுவரை வாய்க்கவில்லை. இதைத்தான் ஆழ்மனப்பதிவின் வெளிப்பாடு என்கிறேன். தத்துவ விசாரங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் அது தொடர்பான கவிதைகள், அது தொடர்பான தேடல்கள் கவிதையாக வெளிப்படுகிறது. தத்துவ விசாரங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்கள் தொடர்பான கவிதைகள், அது தொடர்பான தேடல் கவிதையாக வெளிப்படுகிறது. அது அத்தேடலில் உள்ளவர்களுக்கு பரவச நிலையை தருகிறது. முடிவாக, இருண்மை என்பது கவிதையில் அல்ல, அது நுகர்பவர்களிடம்தான் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். நன்றி.